ஹலோ ரிவான், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, நார்மலாக டவுன்லோட் பண்ணக்கூடிய டெலகிராமுக்கும் அஃபிஷியல் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணக்கூடிய டெலகிராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து டெலகிராம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டெலகிராம் அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே இப்படி தான் இந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம டவுன்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கு வரைக்கும். பட் இந்த அஃபீஷியல் சைட்டில் போய் டெலகிராமை டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் என்ன, நம்ம வந்து ஏன் ப்ளே ஸ்டோரில் ஏன் டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் ஹாரூன் ரஷீத், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெஸ்டர்ன் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டெலகிராம் வந்து பார்க்குறோம். இந்த டெலகிராமை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஸோ இது வந்து இது ஒரு குளோனிங் ஆப்னு சொல்ல முடியாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வந்து ஒரு இல்லீகல் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்பி இதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஓகே, இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமோடைய அஃபிஷியல் சைட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட ஆப் ஸ்டோர்லையோ டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இந்த அஃபிஷியல் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுற என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெலகிராம் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஐ மீன் இப்போ யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு, டெலகிராமில் வந்து ஒரு சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஜாயின்ட் வரும். ஸோ ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில சேனல் வந்து இந்த கூகுள் சைடில் வந்து அதை பிளாக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சேனலில் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வராது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஜாயின் பண்ணியோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை ரீச் பண்ண முடியாது, உங்களுக்கு அவங்க கொடுக்கவும் முடியாது. என்ன இந்த சேனல் வந்து இனிமேல் வந்து ரன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சம் மெசேஜ் மட்டும் வரும், அந்த சேனல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து நான் நிறைய தடவை வந்திருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியல் சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வராது. ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பீட்டா வெர்ஷன் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், பீட்டா வெர்ஷன் நாங்கள் ஜாயின் கொடுத்தா ஆல்ரெடி வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ பீட்டா வெர்ஷன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே, இப்போ நாட் ஓன்லி டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், என்ன வேணா இருக்கட்டும், எல்லா அப்ளிகேஷனுமே ஒரு டெஸ்டிங் வெர்ஷன் சொல்லி ஃபஸ்ட்டு விடுவாங்க. அந்த டெஸ்டிங் வெர்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீட்டா வெர்ஷன் யூசர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க. இவங்க வந்து சில கமெண்ட்ஸ் வந்து ஆப்போசிட் சைடு, ஐ மீன் இந்த சர்வர் சைடு வந்து திருப்பி அவங்க வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அந்தந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ சரி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அஃபிஷியல் அப்டேட்டை வந்து வெளியிடுவாங்க. இது வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம் எல்லா அப்ளிகேஷனுமே வந்து இந்த பீட்டா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த கூகுள் பிளே ஸ்டோரில் நான் வந்து பீட்டா வெர்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி எனக்கு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் டைரெக்டாக வந்து அஃபிஷியல் சைட்டில் டெலகிராம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பக்கவாக பீட்டா வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதை பற்றியுமே ஒரி பண்ணணும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் கம்ப்ளீட்டாக ஐக்கானுமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஏற்கனவே ஒரு பழைய டெலகிராம் வச்சுருந்தேன், ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டெலகிராம் வச்சுருந்தேன். ஸோ அந்த டெலகிராமுக்கும் அஃபிஷியல் சைட்டில் யூஸ் பண்ணுற டெலகிராம் பட்டன்ஸ் வந்து அந்த ஐக்கானில் காட்டுது, ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணுற டெலகிராம் வந்து பேக்ரவுண்டில் வந்து லைட்டாக அந்த ஒயிட் கலரில் வர ஐக்கான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. இதில் வந்து அந்த ஒயிட் கலர் இல்லாமல் டேரெக்டாக வந்து ப்ளூ ஒன் அந்த ஆரோ டெலகிராமுடைய அந்த ஆரோ வந்து அப்படி டேரெக்டாக நிற்கிது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் இது எல்லாருக்குமே வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பீட்டா வெர்ஷன் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எனி அப்டேட், வாட் எவர், என்ன ஒரு அப்டேட் விட்டாலுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த அஃபிஷியல் சைட்டை டவுன்லோட் பண்ண அந்த ஒரு பர்சன்ஸுக்கு, அந்த ஒரு மெம்பர்ஸுக்கு உடனடியாக ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெம்பர்ஸ்லாம் வந்து போய் சேரும். ஸோ அஃபிஷியல் சைட்டில் வந்து டெலகிராம் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.